வெல்கம் டு மை சேனல். நம்மளோட சேனலில் வித்தியாசமான நிறையவே வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கன்னியாகுமரிக்கு ஃபேமிலியாக ஒரு ட்ரிப் போயிருந்தோங்க. அப்போ வந்து நாங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு நடந்து வந்துட்டு இருந்த ரோட்வேயில் வந்து இந்த முட்டை கடை இருந்தது. இது என்ன முட்டைன்னு பார்த்தீங்கன்னா காடை முட்டை. இந்த காடை முட்டையை வந்து ஓகே ஒரு ட்ரை கொடுக்கலாம், ஏன்னா காடை முட்டையில் எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த பெனிஃபிட்ஸ் என்னங்கிறதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் பார்க்கும்போது ஒரு முட்டை வந்து ஆர்டர் போட்டோம். அப்போ அவங்க சொன்னாங்க 5 முட்டை ஒரு செட்டு அப்படின்னாங்க. ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஆர்டர் போட்டோம். அவங்க வந்து ஒரு அந்த குழிப்பணியாரம் பண்ணுற அந்த மாதிரி ஒரு ஸ்டவ்வில் அந்த இதை வந்து வச்சு நமக்கு பண்ணி கொடுத்தாங்க. அவங்க உடைச்ச அந்த முட்டை உடைக்கிறதுக்குன்னே ஒரு தனியாக ஒரு மிஷின் வச்சுருந்தாங்க. அதாவது ஒரு கத்திரிக்கோள் மாதிரி தான் இருந்தது, பட் வந்து அது கத்திரிக்கோள் கிடையாது. அழகாக அந்த முட்டையோட ஷெல்லை ஓப்பன் பண்ணி அதை வந்து அவங்க உடைச்சி அதில் அழகாக ஊற்றுனாங்க. பட்டர் போட்டும் நமக்கு கொடுப்பாங்கன்னா ஆயில் போட்டும் கொடுப்பாங்க அப்படின்னாங்க. நாங்கள் பட்டர் போட்டு ஒன்றும் ஆயில் போட்டு ஒன்றும் நாங்கள் ட்ரை பண்ணோம். அப்புறம் பெப்பர் உப்பு போட்டாங்க, வேறு எந்த மசாலாவுமே அவங்க போடலங்க. இதை வந்து அப்படியே இது பண்ணி கொடுத்தாங்க. இந்த 5 முட்டை 50 ரூபா சொன்னாங்க. பட் அப்போ தான் சொன்னாங்க, எங்கள் கூட இருந்தவர்த்தவங்க சொன்னாங்க வவுசி கிரவுண்டில் வந்து இது வெறும் 32-35 ருபீஸ் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, நாங்கள் வவுசி கிரவுண்டில் ட்ரை பண்ணலை, அதாவது திருநெல்வேலி வவுசி கிரவுண்டில் நான் ட்ரை பண்ணலை. ஓகே, இங்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை கொடுத்தோம். ரொம்ப அழகாக அற்புதமாக வந்து அதை வந்து திருப்பி போட்டாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அவங்க அந்த இடத்துல வந்து அவங்க 1.5 வருஷமாக கடை வச்சுருக்காங்களாம். நான் எப்போ இந்த காடை முட்டை எப்போ இருந்து ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு அந்த அண்ணன்ட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நான் 1.5 வருஷமாக நான் வந்து கடை போட்டிருக்கதாகவும் கடை போட்டதுலேருந்தே இந்த காடை முட்டையை அவங்க சேல்ஸ் பண்ணுறதாகவும் சொன்னாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் வந்து அங்கே கன்னியாகுமரி போனீங்கன்னா இவங்க கடையில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அருமையாக அற்புதமாக இருந்தது. ஸோ இந்த காடை முட்டையை நம்ம வீட்லேயும் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் அந்த முட்டையை எங்கே வாங்கலாம், எப்படி வாங்கலாம், எப்படி செலக்ட் பண்ணலாங்கிறதையும் சொல்ல போகிறேன். இந்த முட்டையை வந்து நான் போத்தி சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேன். ஏன் போத்தி சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கணுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. இப்போ இந்த நீங்கள் இந்த முட்டையை பார்க்குறீங்களா, இதில் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல வந்து முட்டையை வாங்கி செக் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டேன். ஓகே, இதை வந்து நம்மளோட வியூவர்ஸ்க்கு நம்ம காட்டுவோமே அப்படிங்கிறதுக்காக தான் திரும்பவும் அதை எடுத்து டிஸ்பிளே பண்ணி போட்டிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த காடை முட்டை சாப்பிட ஆசைப்பட்டு நிறைய சிக்கன் கடைகளில் வந்து, அதாவது கோழி கடைகளில் வந்து இந்த காடை முட்டையை வந்து ஒரு முட்டை 4 ரூபான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 5-10 முட்டை வாங்கி அதை வந்து வீட்டில் போய் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே மேக்ஸிமம் 10-7 முட்டை அழுகின முட்டையாகவே இருந்தது. அதுக்கப்புறம் இந்த முட்டை வாங்குகிற இன்ட்ரெஸ்டே போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் தான் இப்போது போத்தி சூப்பர் மார்க்கெட்டில் சில பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் இந்த காடை முட்டை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ முட்டை வாங்கினாலும் இந்த வாட்டர் செக்கப் வந்து பண்ணிடுங்க. நம்ம வாங்குகிற நாட்டுக்கோழி முட்டையாக இருக்கட்டும், பிராய்லர் முட்டையாக இருக்கட்டும், இல்லை காடை முட்டையாக இருக்கட்டும், எந்த முட்டையாக இருந்தாலும் இந்த மாதிரி தண்ணியில் வந்து நீங்கள் போடுங்க. போட்டுட்டு பார்த்தீங்கன்னா எந்த முட்டை போட்ட உடனே மேலே மிதக்குதோ அது வந்து அழுகின முட்டை, அதாவது கூ முட்டை. அந்த முட்டையை வந்து யூஸ் பண்ணவே செய்யாதீங்க. அது ரொம்ப பாய்சனஸாகவும் இருக்கலாம், இல்லை வயிற்றை வந்து அப்செட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. இப்போ இந்த பவுலில் பார்த்தீங்க, இது கண்ணாடி பவுலில் தான் போடணும்னு இல்லை, நான் உங்களுக்கு தெரியணுங்கிறக்காக தான் இந்த கண்ணாடி பவுலில் போட்டிருக்கேன். நீங்கள் நம்ம சாதாரண ஒரு சில்வர் பாத்திரத்தில் எடுத்து நீங்கள் பார்க்கலாம். மிதந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதை டிஸ்போஸ் பண்ணிடுங்க. மிதக்கலை அப்படின்னா அடிமட்டத்தோட, அதாவது தரையோட தரையாக ஒட்டிகிட்ருக்கிறது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான முட்டை. நடு கீழ்ப்பகுதி வந்து தரையை தொட்ட மாதிரியும் மேல் பகுதி மட்டும் லைட்டாக தூக்கிட்டு இருந்துச்சுன்னா அது பழைய முட்டை. அந்த பழைய முட்டையை வந்து நம்ம வந்து முதவே சமையலுக்கு யூஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் கீழே தரையோட தரையாக இருக்கிற முட்டையை வந்து அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறது நல்லது. பயன்கள், அதாவது பெனிஃபிட்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் 13% இருக்குது. அதாவது நாட்டுக்கோழி முட்டையை விட இதில் 1% ப்ரோட்டீன் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ குட்டி முட்டையிலே வந்து 1% கூட இருக்கும்போது இந்த முட்டையை தாராளமாக டெய்லி ஒன்றுன்னு எடுத்துக்கலாம். ஒரு முட்டை, அதாவது நாட்டுக்கோழி முட்டை 1 சாப்பிட்றதுக்கும் காடை முட்டை வந்து 3-5 சாப்பிட்றதுக்கும் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வந்து நம்ம ஒரு முட்டை எடுத்துக்கிட்டது தான் வந்து ரொம்பவே நல்லது, ஏன்னா வந்து அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. இதில் கால்சியம் 6% இருக்குதுங்க. அது பிராய்லர் முட்டை நாட்டுக்கோழி முட்டையை விட இந்த காடை முட்டை வந்து ரொம்ப நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால நம்ம எல்லாருமே இதை தாராளமாக எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு டெய்லி ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பிரெயின் ஆக்டிவேஷனும் சரி, நோய் தொற்றுலேருந்தும் சரி, கண் பார்வை பிரச்சனையிலேருந்தும் சரி, குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேன்சர் செல்ஸையும் அழிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அல்சர் குணமாகுதுன்னு சொல்கிறாங்க. நம்மளோட அனிமிக், அதாவது வந்து இரத்த சோகையிலேருந்தும் விடுபடலாம்னு சொல்கிறாங்க. ஸோ டெய்லி ஒரு முட்டையை நம்ம கண்டிப்பாக எடுக்க ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் அடுத்த புது விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பாய், டேக் கேர்.